வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், இந்திய அரசியலில் அடுத்த ஒரு முக்கியமான பரபரப்பு அப்படின்போது பாஜக ஆளக்கூடிய அந்த முக்கியமான ஸ்டேட் யூபி அப்படிங்கிறது. ஏன்னா யூபியிலேருந்து தான் வந்து டெல்லியை ஆளக்கூடிய பிஎம் யார் அப்படிங்கிறத அந்த தேர்வு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னா வந்து யூபியில் பாஜக ஒரு பெரிய சரிவு சந்திச்சிருக்கு. மோடியோட 1.0லையும் 2.0லையும் 60க்கும் மேற்பட்ட சீட்ஸை கையில் வச்சுருந்தாங்க. பட் இந்த முறை ஒரு 36 தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த அளவுக்கு சரிவுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அங்கே நடந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் யோகி ஆதித்யநாத் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு. இங்கே எங்களுடைய ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் எங்களோட தோல்விக்கு காரணம்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய துணை முதல்வர், யோகி கழுத்து இருக்க துணை முதல்வர் கேசவ பிரசாத் மௌரிய அப்படின்னு, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே தனிநபரோடலாம் இங்கே வந்து தனிநபரோட கட்சி ஒன்றும் சிறுசு இல்லை, கட்சி தான் ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாதிரி யோகி ஆதித்யநாத் எதிரான வந்து அதிருப்தி அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார். ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த அப்டேட்ஸ் எல்லாம்? யோகி ஆதித்யநாத் கொஞ்சம் மோடிக்கு எகெயின்ஸ்டாக போனார். எப்போ போனார்னா, மோடிக்கு வயசாயிடுச்சு. 4 தடவையாக பதவியில், 2 தடவை சீஃப் மினிஸ்டர் இருந்தார், 2 தடவை பிரைம் மினிஸ்டராக இருந்துட்டார். ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாடு பிரகாரம் முதலில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இவ்வளோ பதவிகளுக்கு இருந்ததுக்கு பிறகு அவர் விலகே ஆகணும், அவருடைய நேரம் வந்துருச்சு. அதை தான் வந்து யோகி ஆதித்யநாத்தும் நிதின் கட்கரி ரெண்டு பேரும் வந்து அதை சொன்னாங்க. மோடி உடனே தான் வேலையை காட்டினார். நிதின் கட்கரி மேலே சிஏஜி அறிக்கை விட்டு 1.5 லட்சம் கோடி ரூபா கொள்ளடிச்சது உண்டு. 7.5 லட்சம் கோடி எத்தனையோ லட்சம் கோடி அடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சிஏஜி அறிக்கை விட்டு அவர் ஆஃப் பண்ணார். யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணார்னா, இடைத்தேர்தலில் அவர் நிற்க வச்ச கேண்டிடேட்டை தோக்கடித்து பி கேர்ஃபுல் அப்படின்னாரு. அவங்க ரெண்டு பேரும் சைலண்ட் ஆகிட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. இடைத்தேர்தலில் தான் தோக்கடித்தேன், நாடாளுமன்ற தேர்தலில் காட்டுறேன்னு சொல்லி காட்டிவிட்டார். 60 இடத்துல இருந்தால் 36 குறைச்சார். மைனாரிட்டி இதாக பாஜக மாறினதுக்கு காரணம் உத்தரப்பிரதேச தோல்வி. அவர் வந்து உயிரை கொடுத்து லட்சியம் இது தன்னுடைய லட்சியமே வாழ்நாள் லட்சியமேன்னு சொல்லப்பட்டு இது பண்ண ராமர் கோயில் இருந்த இடத்துலையே ஒரு ஆளை அவரை ஆளை தோக்கடித்து அங்கேயே அவரை காலி பண்ணி ஜாக்கிரதைன்னு யோகி ஆதித்யநாத் சொன்னார். இப்போ அது வருது. இதெல்லாம் வந்து வச்சு இப்போ ஆதித்யநாத்தை வழி அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆதித்யநாத் இந்த தோல்வியை காரணமாக காட்டி மோடியை வழி அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இது இந்த சூழ்நிலையில் வந்து இப்போ மோடி அதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபாரின் கண்ட்ரிஸுக்கெல்லாம் போகும்போது முதல்லலாம் போனாக்கா அந்த கண்ட்ரிக்கு போவார், அங்கே போய் அடுத்த ஊர் என்ன ஊருன்னு தேடி பார்த்துட்டு அந்த ஊருக்கு போயிடுவார். சம்மந்தம் இருக்குதோ இல்லையோ ஏதோ ஒரு ஊரில் ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருப்பார். இப்போல்லாம் போனால் உடனே ஓடியாந்துடுறார். எதுக்கு போனார்னு தெரிய மாட்டேங்குது. எதுக்காக ரஷ்யாவுக்கு போனார் யாருக்கும் தெரியல. அங்கேருந்து ஆஸ்திரியாவுக்கு போயிருக்கார். உடனே ஓடியாடுறாரு. 2 நாளைக்கு மேலே இருக்க மாட்டேங்கிறார், பயந்து ஓடியாடுறாரு. ஏன்னா இங்கே நிலைமை சரியா இல்லை. ஆனால் ஊடகங்களாக நீங்கள்லாம் சேர்ந்து மோடி சிட்டிங் பிரட்டி அப்படி இப்படின்றீங்க, அவருக்கு தானே தெரியும். ஆக உத்தரப்பிரதேசத்தில் மோடிக்கு எகெயின்ஸ்டாக எதிராக பாஜகவுக்கு எதிராக ஒரு இது ஆரம்பம் ஆயிடுச்சு. அதனுடைய ஆரம்பம் தான் இதெல்லாம். இல்லை, இப்போ அங்கே நடக்கக்கூடிய அந்த குழப்பம் அப்படிங்கிறது மாநில அளவிலான ஒரு குழப்பமாக தானே பார்க்க முடியும். அது எப்படி வந்து இந்திய அளவிலான குழப்பமாக பார்க்க முடியும்? அந்த மாநிலம் வந்து தானே பிரதம மந்திரியை நிர்ணயிக்கிற மாநிலம், 80 தொகுதி கையில் இருக்குது. எஸ், அதனால் அந்த மாநிலத்தில் எது நடந்தாலும் அது மோடி தலையில் உழுவுற கத்தியாக தான் இருக்கு, தலைக்கு மேலே தொங்குற கத்தியாக தான் இருக்குது. அமித்ஷாவுக்கும் அதே தான். இல்லை, இப்போ உத்தரப்பிரதேசத்தில் அதாவது மோடி இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து தனி மெஜாரிட்டி இழக்கிறாருன்னா அதுக்கு யூபி தான் காரணம் அப்படின்னா, யூபியில் யாரோட ஃபேக்டர் காரணம்? யோகியோட ஃபேக்டர் காரணமா இல்லை மோடியோட ஃபேக்டர் காரணமா? இவர் வந்து மோடி என்ன பண்ணுவார்னாக்கா, மோடியா லேடியானந்தமா கேட்டுச்சு, கொண்டு போய் பரப்பனாகிற காரத்தில் ஜெயிலில் தள்ளி அது முடிச்சு கட்டிப்படி ஏமன் குற்றவாளிங்கிற பேர் கொடுத்து அந்த மாலை காலி பண்ணி தான் மறுவேலை பார்த்தார். அதையே வந்து ஆதித்யநாத் கிட்ட விளையாடினார். ஆதித்யநாத் தான் இவர் வேலையை காட்டிவிட்டார், மோடிக்கு ஆட்டம் காண வச்சுட்டார். இன்றைக்கி ராகுல் காந்தி பேசும்போது பேயறிஞ்ச மாதிரி உட்கார்ற மாதிரி நிலைமைக்கு யார் காரணம்? மெஜாரிட்டி மைனாரிட்டி அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ண மைனாரிட்டி இதாக போனதுனால தானே மோடியால் பதில் சொல்ல முடியல. இல்லாட்டி பேச விட்டுருப்பார் ராகுல் காந்தியை. உடனே ஓம் பிர்லா சொல்லிட மாட்டேன், வாய் எத்தனை கேஸுங்க, 60 வழக்குகள், 2 வருஷம் சிறை தண்டனை, 55 மணி நேரம் வந்து அமலாக்கத்துறை வந்து கொஸ்டின் பண்ணுது. அப்போ அந்த அளவுக்கு அவரை ராகுல் காந்தியை டார்ச்சர் பண்ண ஒரு ஓம் பிர்லா அன்றைக்கி வாயை மூடிட்டு உட்காந்துருக்கார். இன்றைக்கி ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கலை.
மைனாரிட்டி அரசாங்கம் ஆச்சு. அதுக்கு யார் காரணம்? உத்தரப்பிரதேச தோல்வி தானே காரணம். ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சுக்கிட்டார். இப்போ அவரை ஒரே மிரட்டின ஒரு மோடியா லேடியான்னு கேட்டின ஒரு ஆளை பழி எடுத்து தீர்த்து கட்டின ஒரு ஆளுக்கு இன்றைக்கி அவர் தலைமையில் கத்தி வைக்கிற அளவுக்கு ஆதித்யநாத் வளர்ந்துட்டார். ப்ரூவிங் அகெயின்ஸ்ட், இது கேதரிங் ஸ்ட்ராங் அகெயின்ஸ்ட் மோடின்னு அர்த்தம். இதை வந்து உத்தரப்பிரதேச பாலிடிக்ஸ் இல்லை, மோடிக்கு எதிராக அணி திரண்டுக்கிட்டு வருது, அவருடைய நாட்கள் குறிக்கப்பட்டு விட்டனங்கிறத இதில் நான் புரிஞ்சுக்கணும். ரைட் சார், இப்போ இதுக்கான முழு பொறுப்பும் யோகி மீது வைக்கும்போது, அப்போ யோகி வந்து நாளைக்கு அவர் சரியாக ஃபங்க்ஷனில் ஸ்டேட்டில் சரியாக ஃபங்க்ஷன் பண்ணல, அப்போ உங்கள் தலைமை அவரோட தலைமை நாளைக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல. இன்றைக்கி வந்து எந்த ஸ்டேட்லேயும் மோடி தாண்டி அங்கே இருக்க சிஎம் ஃபேஸ் வந்து பெரிய அளவில் முக்கியமான ஃபேஸாக கருதப்படுறதில்ல, எக்ஸப்ட் யூபி. யூபியில் மட்டும்தான் வந்து யோகிக்கான ஒரு ஃபேஸ், அவருக்கான அந்த தனி ஒரு ட்ராக்கை வந்து ஃப்ரீயாக டெல்லி பாஜக அனுமதிச்சிருக்கு பார்த்துருக்கோம். ஏன்னா ராமர் கோவில் அரசியல் அமித்ஷா கூட கூட இல்லை, யோகி தான் கூட கூட்டு போகிறார் அப்படிங்கும்போது அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது, இப்போ இந்த தோல்வி காரணம் நாளைக்கு அவரும் நாளைக்கு காரணமாகலாம், அதன் காரணமாக அவரோட தலைமைக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வரலாம் இல்லையா? வரலாம். பட் இப்போ மோடி மேலே ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டு இருந்தாலும் மோடியை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. மோடிக்கு தான் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குது, அவரால் தான் சமாளிக்க முடியுங்கிற காரணத்தினால தானே வாஜ்பாயை எதிர்த்தும் கூட மோடியை வந்து பிரதம மந்திரியை உட்கார வச்சதுக்கு என்ன காரணம்? அவரால் தேர்தலில் வெற்றி அத்வானி எதிர்த்து இல்லை, வாஜ்பாயை எதிர்த்தார். வாஜ்பாய் வந்து ஒரு மோசமான ஆளை கொண்டு வர்றீங்கன்னு ஜாக்கிரதன் அத்வானிக்கு வார்ன் பண்ணார். அதுக்கப்புறம் வாஜ்பாய் சொன்னதுக்கப்புறம் தான் அத்வானி இன்னும் வேகமாக கொண்டு இந்த ஆளை கொண்டு உட்கார வச்சுட்டு அப்புறம் பார்த்தா அவர் போட்டிருந்த சேரை பிடிக்கிட்டு போய் நடுத்தர நின்னப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சது வாஜ்பாய் சொன்னது எவ்வளோ உண்மைன்னு. இன்றைக்கி மோடியினுடைய செல்வாக்கு சரிஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. சரிஞ்சிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் அன்னையிலேருந்தே நம்ம எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருந்தது மோடிக்கு ஆல்டர்னேட் மாற்று யாருனாக்கா ஆதித்யநாத் அப்படிங்கிறது தான் அன்னையிலேருந்தே பேசிக்கிட்டு இருக்கிறது. இன்றைக்கி தன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு வர்றார், ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு வர்றாரு. மத்திய அரசு ஒன்றிய அரசில் இருக்கிற மோடியினுடைய செல்வாக்கை சரியாக வச்சுக்கிட்டு வர்றாரு. நான் நினச்சா உன்னை இறக்கிட முடியும்னு காட்டிட்டார், அதெல்லாம் காட்டிட்டார், ப்ரூவ் பண்ணிட்டார். இதை அப்படி தான் பார்க்கணுமா? அவர் ஸ்ட்ரென்தன், அவர் ரொம்ப வலிமையாக இருக்கார் அப்படின்னா அவர் ஸ்டேட்லேயே அவர் வந்து லூஸாக இருக்கார். சீட்ஸ் வந்து 30 சீட்ஸ் 30. இவர் தானே தோக்கடிச்சது, இவர் தானே. இப்போது இந்த ராஜதந்திரத்தை எப்படி பார்க்கணும்னா, கலைஞர் விஜயகாந்த் கிட்ட தோத்தார். விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக வந்தார். ஆமாம். காரணம் என்ன? அன்றைக்கி காங்கிரஸ் வந்து இவரை மிரட்டினாங்க, தயாளுமாக உள்ளே தள்ளிவிடும், எனக்கு இவ்வளோ சீட்டு கொடுக்கலன்னா கூட்டணி எங்களுக்கு வந்து அசம்பிளியில் இவ்வளோ கொடுக்கலன்னா தயாளுமாக உள்ளே தள்ளிவிடுன்னு வந்து மிரட்டினார் குலாம் நபி ஆசாத். அறிவாலயத்தில் மேலே வந்து பேச்சு இது தயாளுமாக உள்ளே தள்ளுறதுக்கு அமலாக்கத்துறை வந்து இது ரெய்டு நடத்துது. கீழே வந்து கூட்டணியை பற்றி பேசுகிறாங்க, சீட்டு எத்தனைன்னு. கலைஞர் அப்படியே பார்த்தாரு, ஓகே எத்தனை சீட்டு வேணுன்னார், 60 ரொம்ப எடுத்துக்காட்டு இல்லை அதை கேளுங்க. 60 சீட்டை கொடுத்துட்டாரு, தேர்தல் நடக்குது, திமுக வேலை செய்யலை, பேச மறந்துட்டாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற சீட்டை ஜெயிச்சுக்கிட்டாங்க, காங்கிரஸுக்கு வேலை செய்யலை. எங்கே சார் அவங்களுக்கு வேணுங்கிற சீட்டு கூட எதிர்கட்சி தலைவர் அந்த சூழல் இருந்தாங்களே, கூட்டணி சேர்ந்தா தான் அங்கே இது வர முடியும். அந்த நம்பர் அதிகமான நம்பரை வாங்கிக்கிட்டாங்க. வாங்கலையா சார் அங்கே? 60 சீட்டை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்ட உடனே இவர் என்ன பண்ணிட்டார், வேலை செய்ய மாட்டார். 60 இடத்துல நின்ன காங்கிரஸ் 4 இடத்துல ஜெயிச்சுது. இவர் ஒரு 20 இடத்துல இது பண்ணால் எதிர்கட்சியாக வரக்கூத்து கூட வழி இல்லாமல் போ. காரணம் வந்து அவங்க வந்து சைசபிள் நம்பர் ஆஃப் சீட்ஸை அவங்க பிடுங்கிக்கிட்டதுனால எதிர்கட்சியாக கூட வர முடியாமல் போச்சு. எதிர்கட்சியாக கூட வர முடியாமல் போய் விஜயகாந்துங்கிற ஒரு ஆள் வந்து எதிர்கட்சி தலைவராக உட்காந்தார். அப்போ என்ன பண்ணார், 60 சீட்டு கேட்டேன், கொடுத்தேன், என்ன பண்ணேன்னாரு. இன்றைக்கி வரலும் காங்கிரஸ் வாயை திறக்க முடியல, இல்லை சொன்ன சீட்டை வாங்கிட்டு பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் கலைஞர் தான் தோற்று காங்கிரஸை வழி கொண்டுட்டார். அது அப்படிதான் இன்னைக்கு வந்து ஆதித்யநாத் பண்ணியிருக்கிறார். ஓகே சார், நீங்கள் சொல்கிற வியூ எனக்கு புரியுது. இது அதை நான் தோக்குறேன், என்னுடைய இதில் மாநிலத்தில் தோத்தேன், அதன் விளைவு யாருக்கு? அவருக்கு ஆபத்து வரல, மோடிக்கு தானே ஆபத்து வந்தது. இது நாடாளுமன்ற உறுப்பினர்களை தோக்கடிச்சாருங்க, அவர் அசம்பிளி உறுப்பினர்களை தோக்கடிக்கல, ஞாபகம் வச்சுருங்க. ஆக ஜாக்கிரத, அசம்பிள பார்லிமெண்ட்டுக்குள்ளார வெளிநாட்டுக்கே சுற்றிட்டு பார்லிமெண்ட்டுக்கு வராத ஆள் நீ வர முடியாமே போயிடும், ஜாக்கிரதைன்ட்டார். அதான் நடந்துருக்குது. இல்லை சார், இப்போ இது ஒரு வியூகமாக பார்க்கணுமா அல்லது தன்னோட தலைமைக்கு வந்து ஒரு நெருக்கடின்னு பார்க்கணுமா அப்படின்னு ரெண்டு பார்வை இருக்கு. இப்போ நீங்கள் பார்வையில் நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் என்னுடைய பார்வையில் வந்து மோடிக்கு கொடுத்த நெருக்கடியை அவர் மேலே போட்டதாக போட்டு நீங்கள் உங்கள் மன திருப்தியை பண்ணிக்கிறீங்க. சரி ஓகே, சரி ஓகே, உங்களோட பார்வையெல்லாம் உண்மையை சொல்லாமல் விட்டிங்கன்னா மோடி கீழே விழுந்துகிட்டு இருக்கோங்கிறது கூட தெரியாமல் விழுந்துருவார். சரி சார், இப்போ உங்களோட பார்வையை எடுத்துக்கிறேன். இப்போ அது வந்து ஒரு வியூகம் தான், யோகி ஆதித்யநாத் செஞ்சது மோடி வீழ்த்துவதற்கு ஒரு வியூகம் தான் அப்படின்னு எடுத்துப்போமே. ஆனால் இப்போ இதனால் ஸ்டேட்டில் அவருக்கு ஒரு நெருக்கடி உருவாகுது. ஏன்னா இப்போ
லோக்சபாவில் பெரும்பான்மை சீட்ஸ் அவர் இழந்ததுனால கட்சிக்குள்ள அடுத்த கட்ட தலைவர் வந்து அவர் மீதான ஒரு கோபத்தை வெளிப்படுத்துறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேசவ பிரசாத் மௌரியா ஒரு அவர் மீது ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். இதன் மூலம் என்னன்னா, எதிர்கட்சி அங்கே ஸ்கோர் பண்ணுது. அங்கே எதிர்கட்சி வந்து அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி பார்ட்டி இருக்கு. அவர் என்ன சொல்லனா, ஏற்கனவே வந்து யோகி தலைமையிலாம் அதிருப்தியாக இருக்கக்கூடிய பாஜக எம்எல்ஏக்கள் ஒரு 100 பேர் எங்ககிட்ட கூட்டு வந்தீங்கன்னா நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணி மாநிலத்தில் ஆட்சி அமைக்கலான்ற ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தார். இப்போ இந்த ஆஃபர் இப்போ திரும்ப நினைவுபடுத்துற மாதிரி அப்போ இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி வருது. இதனால லோக்கலில் இருக்கக்கூடிய யோகி அவர் சிஎம்ன்ற இடத்த வந்து அவர் இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகுது இல்லை. அப்படி இழந்தாருன்னா, ஆட்சி இழந்தாருன்னா உத்தரப்பிரதேசத்தில் பாஜக வந்து பலவீனம் அடையும். பலவீனம் அடைஞ்சாக்கா என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ஷன் வில் பி ஆன் மோடி ஓன்லி. மோடி தலையில் தான் நம்ம கடைசியில் விழுவோம். சரி, மோடிக்கு ஒரு பின்னடி ஓகே, ஆனால் அதே இடத்துக்கு யார் வரணும்? அப்போ யோகி வர மாட்டார்ல, ஏன்னா யோகி நீ ஊசைட்ல நீ இழந்துட்டியே. அப்புறம் மோடி வந்து யோகி ஆதித்யநாத் வந்து இதுவரை 3 தடவை விடாமல் ஜெயிச்சிருக்காருங்க. மோடிக்கு ஈக்குவலான தலைவர் அவர் 2 முறை தான் ஜெயிச்சிருக்காரு யூபியில். அவர் இன்னும் சொல்ல போனால் பயங்கரமான முறையில் ஜெயிச்சிருக்காரு. ஆமாம், பெரிய வெற்றி. ஆனால் இதுவரை யாரும் பேக் பண்ணி வந்தது இல்லை. அந்த மாதிரியான வெற்றிகளை கொண்டிருக்கிறாரு. அவரை வெளியமைச்சிட்டு நீங்கள் கட்சியை எந்த அளவில் கொண்டு போவீங்க? பாஜக வந்து உத்தரப்பிரதேசத்தில் போச்சுன்னாக்கா அவங்களுக்கு இருக்கிறதே 3 ஸ்டேட்டு தாங்க, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், அப்புறம் ராஜஸ்தான். இந்த 3ல தானே அவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தடவை அங்கே தானே தப்பிச்சாங்க. இல்லாட்டி போனால் அந்த மைனாரிட்டி அடைச்சு கூட எல்லாம் போயிருக்கு இல்லை. எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய சாமர்த்தியத்தை காட்டுது அந்த இடத்துல தான். அங்கேயே தோற்று போயிருக்காங்களே. ராஜஸ்தானில கூட எல்லாம் தோற்று போயிருக்காங்க. சத்தீஸ்கர்ல எல்லாம் தோற்று போயிட்டாங்கல்ல. அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் போயிருது. அவங்களுக்கு கை கொடுத்து மோடி வந்து இன்றைக்கி சர்வைவ் ஆகிறதுக்கு காரணமே 30 பேர் போனாலும், 60ல் 30 போனால் கூட ஒரு 30 தேர்ச்சிங்கிறதுனால தான் மைனாரிட்டி அரசாங்கத்திலேயே நின்றுக்கிட்டு இருக்காரு. அதுவும் போச்சுன்னா மோடி கதி என்ன ஆகுது? அடுத்த ஃபாரின் போனார்னா அங்கேயே செட்டில் ஆகிக்க வேண்டியதாக வர முடியாது இந்தியாவுக்கு. சரி சரி, இப்போ இந்த ஒரு விஷயம் மோடிக்கு ஒரு நெருக்கடியை யோகி தான் ஏற்படுத்தியிருக்காரு. மறைமுகமாக ஒரு தன்னோட ஸ்டேட் மறைமுகமாக ஸ்ட்ரெயிட்டாக சரி வெளிப்படையாக ஒரு விஷயத்தை ஏற்படுத்திட்டார். இதனால் வந்து மோடியோட ரிவெஞ்ச் எப்படி இருக்கும் யோகி மீது? இது காரணமா நம்ம வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆனது காரணம் யோகி தான் அப்படின்னு போது, யோகியா அவர் மீது அரசு முயற்சி எடுப்பார், பழிவாங்கிறதுக்கு முயற்சி எடுப்பார், என்னென்ன பண்ண முடியும் பண்ணுவார். இப்போ இதை அவர் செய்வாருங்கிறதுக்கு இப்போ அகிலேஷ் யாதவ் வந்து வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இப்போ சந்திரபாபு நாயுடு அவருடைய சப்போர்ட்டர் தான் இன்றைக்கி அவர் ஆட்சியில் இருக்கார். ஆனால் இருந்தாலும் சந்திரபாபு நாயுடு மோடியை நம்பலை. உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், எவ்வளவு ஜாக்கிரதையாக பவன் கல்யாணுக்கு பதவியை கொடுத்தார் பார்த்தீங்கல்ல? எதுக்காக கொடுத்தார்? மோடி சும்மா இருக்க மாட்டார். என்னை வந்து மிரட்டுற அளவுக்கு நீ பெரிய ஆளே ஆகிட்டியா, மோடியா லேடியான்னு கேட்ட மாதிரி நீ வந்து என்னை மிரட்டுறியா, நாயுடுவா மோடியான்னு கேட்குறியா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாணுக்கு பதவி கொடுக்குறேன்னு சொல்லி, நீ உங்கள் ஒரு சந்திரபாபு நாயுடுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா உன்னை சீஃப் மினிஸ்டராக உட்கார வைக்கிறேன் ஒரு ஆஃபர் கொடுப்பார்னு அவருக்கு தெரிஞ்சது. தெரிஞ்ச உடனே தான் அவர் என்ன கொடுக்குறது, உனக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் நான் கொடுக்குறேன், எனக்கு ஈக்குவலாக உட்கார சொல்லி சாமர்த்தியமாக உட்கார வச்சிட்டாரு. மோடியால் அங்கே போக முடியுது. அதே தான் இன்றைக்கி வந்து அந்த பக்கம் போயிடுச்சு. ஆக சுற்றி வட்டாரத்தில் அவரை சுற்றி நெருப்பு வளையம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒரு நடுமுதல மாட்டிட்டு நிற்கிறார். இன்றைக்கி அதுதான் இந்த மோடியோட நிலைமை. நீங்கள்லாம் சேர்ந்து அவரை காப்பாற்ற பாருங்கள், யார் வேணாங்கிறார் நிலைமை இது தான். அதை மோடிக்கு தெரியும், எங்கே இருக்கிறோன்னு மோடிக்கு தெரியும். எலெக்ஷன் முடிவுக்கு பிறகு, இந்த 24 எலெக்ஷனுடைய முடிவுக்கு பிறகு வந்து பாஜக வந்து எங்கேயுமே, அதாவது மோடி எங்கேயுமே நான் வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆகிட்டேன், எனக்கு வந்து ஒரு பெரும்பான்மை இழந்துட்டேன், இது எனக்கு ஒரு தோல்வி அப்படிங்கிற மாதிரி அவர் எங்கேயுமே கருதாமல் அந்த 2.0 அவர் என்ன ஒரு ஆட்டத்தை போட்டாரோ அதே ஆட்டம் தான் வந்து அப்படி இருக்குது. முக்கியமாக அந்த கேபினெட் கூட மாறல, சபாநாயகர் போஸ்ட் கூட மாறல, எல்லாமே அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத பக்கம். ரெண்டாவது, எதிர்கட்சியில் பழையவங்களோட நடவடிக்கையும் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு, அவர் அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ சமீபத்தில் சில நியூஸ் வந்துட்டுருக்கு. என்ன வந்துட்டுருக்கு அப்படின்னா, தேர்தல் தோல்விக்கு பாஜக ஏன் எதனால் இந்த அளவுக்கு ஆளாச்சு அப்படிங்கிற மாதிரி, பாஜக ஆளக்கூடிய ஸ்டேட்டில் அங்கே இருக்கக்கூடிய முதல்வர்களை எல்லாத்தையும் டெல்லிக்கு வர சொல்லி ஒரு கூட்டத்தை இந்த மாதம் இறுதியில் போடுறதுக்கு இருக்காங்க. இந்த இடத்துக்கு பாஜக நகர்ந்துருக்குன்னா காரணம் என்ன வந்து? பை எலெக்ஷனில் என்ன வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அவ்வளோ சீரியஸாகவே இருக்காது. ஏன்னா தன்னை நேர்மையானவன் காட்டிக்கிறதுக்காக பை எலெக்ஷனில் வந்து எதிர்கட்சிகளை ஜெயிக்க விடுறது மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு எலெக்ஷன் கமிஷனுடைய ஒரு உத்தி. அது ஏன்னா அப்போ தான் அந்த எங்கள் மாதிரி ஆளுங்கள்லாம் நம்ம டிவியில் பேசும்போது பை எலெக்ஷனில் வெற்றி பெற்றீர்களே, அப்போ தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்ததா, அவது முடிய முடியுமா, நீங்கள் ஜெயிச்சாக்கா இது, நாங்கள் ஜெயிச்சாக்கா இதுன்னு அந்த அதெல்லாம் பேசுகிறதுக்கு வசதியாக இருக்கிறதுக்காக தான் அந்த தோல்வியை கொடுக்குறது அவங்க. அதே சமயத்தில் வந்து ரெகுலர் எலெக்ஷன் வரும்போது ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் பாஜக ஜெயிச்சிடும், அதுதான் வழக்கமாக நடந்துக்கணும். ஓகே, இந்த தடவை எல்லா வாக்கு எந்திரத்து மேலே கண்ணு வச்சுட்டாங்க, மாற்ற முடியல. அதனால தான் பல இடங்களில் காலி. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இவங்களோடு இன்றைக்கி ஆதித்யநாத்தும் சேர்ந்திருக்கிறார்.
மிகப்பெரிய ஆபத்தில் மோடி சிக்கிக் கொண்டிருக்கிறார், மோடி கவர்மெண்ட் சிக்கிக் கொண்டிருக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் சைலண்ட்டாக இருக்கிறாங்கன்றது தான் ஆபத்து. கத்திக்கிட்டு கத்திக்கிட்டு முறைச்சிக்கிட்டு கிடச்சிட்டு இருந்தால் கூட நம்பலாம். என்றைக்கு இவங்க ரெண்டு பேரும் சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்களோ, எங்கே குழி வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியல, குழி வெட்டுற இடமே தெரியல, உளுந்தப்புறம் தான் தெரியும் போகுது. அதனால தான் மோடி எந்த ஃபாரின்லையும் போய் இருக்க மாட்டேங்கிறார், ரெண்டு நாளில் ஓடிடுறாரு, அடுத்த ஊருக்கு போக மாட்டேங்கிறாரு. அந்த அப்படி பயப்படுறாளா அவர்? அதான் நீக்கிட்ட பிளானை வாங்கிட்டு கிளம்புறாருன்னா ஜாலியாக ஊர் ஊரை சந்திரமண்டலத்தை தவிர வேறு எதை பாக்கி விட்டுருக்காரு. அண்டார்டிகா ஆர்டிக் ரெண்டு தான் போகல, மிச்சம் எல்லாத்துக்கும் போயிட்டார். அந்த மாதிரி ஆள் ஓடிடுறாருன்னா என்ன அர்த்தம்? ஆனால் அதுக்கிட்ட இந்த மாதிரி ஆசையாலும் ஆச்சிங்கப்படுத்துனாங்க, நேருவால் தான் நாங்கள் வாழ்ந்தோன்னாரு, போகிற இடத்துல ஆச்சிங்கப்படுறாரு. அது வேறு. இது எதை என்ன சொல்கிறேன்னா, ஆதித்யநாத்தினுடைய இன்றைக்கி இது நடந்துருக்கிறது, மோடி இன்றைக்கி வந்து கூட்டத்தை நடத்துறதெல்லாம் என்னன்னா, நம்ம என்ன என்ன ஆக போகிறோம், எதிர்காலம் என்ன ஆக போகுதுங்கிறதான். ஆனால் சார், இப்போ அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, யோகியோடைய பாஜகவுடைய ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு ஸ்டேட்டில் பாஜகவோட நிலைமை, இது இப்படியே போச்சுன்னா டுவர்ட்ஸ் வந்து அடுத்த வரக்கூடிய அசம்பிளி எலெக்ஷனில் பெரிய தோல்வி காத்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த உண்மையை வெளிப்படுத்தினா அடுத்த எம்எல்ஏ அந்த எம்எல்ஏக்கள் வந்து ஒரு சில நாட்களே மிரட்டப்படுறாங்க, உடனே அவங்க அந்த கருத்துக்கள் வந்து பின்வாங்குறாங்க. அப்போ அந்த எம்எல்ஏக்கள் லோக்கலில் இருக்க எம்எல்ஏக்கள் மோடியோட இன்ஃப்ளூன்ஸில் அந்த கட்டுப்பாட்டில் இருக்காங்களா? அது அப்படி தான் அர்த்தம், மிரட்டுறாருன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் அது தலைவருக்கு சொல்லத்தான் முடியும். தலைவன் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக எம்எல்ஏக்களை பலி கொடுக்குறதுங்கிறது எல்லா அரசு எல்லா கவர்மெண்ட்லேயும் எல்லா கட்சியிலையும் உண்டு. ஒரு தோல்வி அடைஞ்சதுன்னா என்ன சொல்லுவாங்க? நான் சொன்ன கேண்டிடேட்டை போட்டிருந்தா ஜெயிச்சிருக்கலாம், இல்லை அவரே தான் செலக்ட் பண்ணியிருப்பார். ஆனால் வெளியில் என்ன சொல்வார்? வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதில் நான் சொன்னதை கேட்டிருந்தால் இந்த அவமானம் வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லி தான் நிற்பாங்க. அதெல்லாம் வழக்கமாக சொல்கிறது, இதை இந்த உண்மையை சொல்கிறது, இந்த உண்மைக்கு பின்னால் இது அவர் சொன்ன செய்திக்கு பின்னால் இருக்கிற உண்மையும் யதார்த்தத்தையும் புரிஞ்சிக்கலன்னாக்கா நீங்கள் கட்சி வளர முடியாதுங்க. அண்ணா கிட்ட இந்த இது போராட்டத்தை சமயத்தில் அது வன்முறையில் இறங்கின போது அண்ணா என்ன சொல்லிட்டாருன்னா, ரெண்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர்களை நெருப்பிச்சு கொடுத்துட்டாங்க. இந்த வன்முறையை நாங்கள் ஆதரிக்கவில்லை, இந்த எதிர்ப்பு இந்த எதிர்ப்பு போராட்டம் வேறு எங்கேயோ திசை திரும்பி வருகிறது, இதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க முடியாதுன்ட்டார். மாணவர்கள் கோச்சிக்கிட்டாங்க, கோச்சிக்கிட்டதனுடைய விளைவு வந்து தருமபுரி பை எலெக்ஷனில் திமுக தான் ஜெயிக்கும்னு நினச்சா காங்கிரஸ் ஜெயிக்குது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு அடுத்தாப்படி காங்கிரஸ் டெபாசிட் வாங்காதுன்னு நினச்ச நேரத்தில் காங்கிரஸ் வெற்றி பெறுது. அப்போ வந்து அவர் கேட்டபோது பசங்க என்ன சொன்னாங்க, நீ தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைனே, அதனால நான் தோக்கடிச்சோன்னு அண்ணா அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றிக்கிட்டேன். அதை உடனே பரிசீலித்தார், என்ன தப்பு நடந்தது, என்ன நம்ம சொன்ன வன்முறையை ஆதரிக்கலைங்கிறத வந்து மாணவர்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, அல்லது அவர் சொன்னது சரியில்லைன்னு நினச்சிக்கிட்டாங்க, அது எதிர்மறையான விளைவு உண்டாக்குதுன்னு அவர் மாற்றிக்கிட்டார். அந்த பக்குவம் உங்களுக்கு இருக்குது, அந்த பக்குவம் இருந்தால் தான் நீங்கள் நிற்க முடியும். அந்த பக்குவம் என்றைக்கு இல்லையோ, அது மோடி வந்து ராஜதந்திரத்தில் அவர் ஏதோ ஒரு குருட்டு போக்கில் வந்தவர் தான் அவர். சார், எப்படி சார் தொடர்ச்சியாக வந்து பீகாரில் மூணு முறை சிஎம் இருக்காரு, ஒன்றிய அரசில் வந்து மூணு முறை இல்லாமல் அவர் வரலைங்க. தேவைப்படாததுக்கு காரணம் புல்வாமாவில் பல ராணுவ வீரர்கள் இது பண்றாரு. இப்ப கூட பாருங்க, பல தீவிரவாத தாக்குதல்கள் நடந்துக்கிட்டு என்ன எங்களுக்கு மெஜாரிட்டி கொடுத்திருந்தாக்க இது நடந்திருக்குமான்னு அதை சொல்லி அடுத்த எலெக்ஷன் ஓட்டு கேட்கறதுக்கு அதை ஆரம்பிப்பார். அதுக்கு அவர் இராணுவ வீரர்களை பலி கொடுக்கறதுக்கு அவர் தயங்குறதே இல்லை. இதெல்லாம் என்றைக்கு இராணுவ அதிகாரிகளுக்கு அது தெரிஞ்சதுன்னா அவன் ஒரு இராணுவ புரட்சி வந்து ஒரு கதையை நான் சார் இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த அரசு கூட புரியாமல் இருக்கும், புரியுங்க. இந்தியாவில் இருக்க இராணுவ புரட்சி ஏற்படாத காரணம் என்னன்னா, ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள் வந்து இராணுவத்தில் இல்லை. தமிழ் பேசுகிறவங்க இருக்கான், ஹிந்தி பேசுகிறவங்க, பதினாலு மொழி பேசுகிறவங்க இருக்கிறான், பதினாலு வகையான இனங்கள் இருக்குது. அதனால் ஒரு இராணுவத்தை ஒருங்கிணைச்சு நீங்கள் வந்து ஒரு இராணுவ புரட்சியை நடத்துறதுங்கிறது இந்தியாவில் முடியாது. பாகிஸ்தானில் நடக்குது, பர்மாவில் நடக்குது, இலங்கையில் கூட நடக்குது. இங்கே ஏன் நடக்கலைன்னா, இங்கே அவ்வளோ விதவிதமான வம்சாவளிகள் விதவிதமான இனங்கள் இருக்கிறதுனால ஒரு இராணுவ புரட்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவான நாடு இந்தியாங்கிறான். அது அந்த ஸ்டடீஸே அப்படித்தான். அது காரணம் நம்ம இட்ஸ் அ ஃபெடரல் கவர்மெண்ட், காம்பினேஷன் ஆஃப் செவரல் கல்ச்சர்ஸ் அண்டு கம்யூனிட்டிஸ். அது அத்தனையும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு இராணுவ புரட்சி கொண்டு வர முடியாது. சிப்பாய் கழகத்தில் கூட என்ன ஆச்சுன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு அந்த கொடுக்கப்பட்ட தோட்டாக்களில் பன்றி கொழுப்பை வந்து சேர்த்து தான் அந்த தோட்டாக்களை தயார் பண்ணாங்க. அதை வந்து முஸ்லீம்கள் எதிர்த்தாங்க.
இந்துக்களுக்கு அதே மாதிரி ஏதோ ஒரு காரணம் வந்து. ஆக இந்து முஸ்லீம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த சிப்பாய் கழகம் வந்தது. அதில் ரெண்டு மேஜர் ரிலிஜனை அப்போஸ் பண்ணதுனால தான் அந்த சிப்பாய் கழகம் நடந்தது. அதுக்கப்புறம் இராணுவ புரட்சிங்கிறது வந்து இந்த ஏரியாவில் நடக்கவே இல்லை. அதே சமயத்தில் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்கிறவங்க பூரா முஸ்லீம்ஸ், அதனால தான் அடிக்கடி அங்கே வந்து ஆட்சி மாற்றம். ஆனால் கடைசி வந்து மிலிட்டரிக்கிட்டே தான் இருக்குது, இராணுவத்துக்கிட்டே தான் இருக்குது, ஜனநாயகத்தை விட மாட்டேங்கிறாங்க. காரணம் அங்கே வந்து இராணுவ வீரர்கள் அத்தனை பேர் ஒரே மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறதுனால அங்கே ஜனநாயகம் வரவே இல்லை. இன்றைக்கி வந்து வருது. பல்வேறு கேள்விக்கும் ஆழமாக உங்களுக்கு கருத்தில் வழங்கியிருக்கீங்க, மிக்க நன்றி.